வில்லன்கள் டிடெக்டிவ் தங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நெருங்க நெருங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணுறது அப்படின்றது நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான திரைக்கதை யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஷெர்லாக்கும் சில கதைகளில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே முறை இந்த படத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. துப்பறிவாளன் படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டா அப்படின்னு டவுட்டாக கேட்டால் அதுதான் இந்த கான்செப்டோட வெற்றி. ஏன்னா அது ஃபிக்ஷன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கதையோட கச்சிதமாக புரிந்திருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆர்டிஃபிஷியலாக மின்னலை கிரியேட் பண்ணி கொலை பண்ணுறது. இப்போ உள்ள சயின்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஆர்டிஃபிஷியலாக மின்னலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு வயலின் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிரியர். அதே கான்செப்ட் கனியன் பூங்குன்றன்கிட்ட மௌத்தார்கன் விரும்பியாகவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவராகவும் காட்டியிருப்பாங்க. அதனால் அந்த படத்தில் அட்டகாசமான ஃபைட் சீக்வன்ஸும் அமைஞ்சிருக்கும். அந்த மௌத்தார்கன் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரியும் மிஸ்கின் காட்சிகள் அமைச்சிருப்பாரு.